நிகழ்வை வழங்க வருபவர்கள் செந்தமிழால் இசை கூட்டி சந்திரனை சாட்சி வைத்து எம் கற்பனையை கண்முன் காட்டுபவர்கள். இதோ உங்கள் கனவுகள் எம் கண்முன் நனவாக நாடக வடிவில் வழங்க வருகிறார்கள் எம் அவர்கள். இருள்மயமான இந்த காலத்தில் தீய சக்திகள் அந்த அரக்கன் வோல்டமோட்டுடன் சேர்ந்து மந்திர உலகை ஆட்டி படைத்தன. இருள்வானில் வெள்ளிக்கீற்றாய் வருவதுரை கல்லொருவனை அடையாளம் காட்டியது. அவன்தான் ஹாரி பாட்டர். அவன் தன் நண்பர்களின் உதவியுடன் வோல்டமோட் தன் உயிரை ஹோக்ரஸ்களாக ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து அவற்றை ஒவ்வொன்றாக அழிக்கும் போது வோல்டமோர்ட்டின் நாட்குறிப்பேட்டை அளித்த போது ஹாரி இன்னும் மூன்று ஹாக்ரஸ்கள் காலச்சுவட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஒழிக்கப்பட்டிருப்பதை அறிகிறான். ஹெர்மாயினியின் கால இயந்திரத்தின் உதவியுடன் காலங்களை தாண்டி பயணிக்கிறான். அவனுடைய முதல் வேட்டை ரொவேனா ரெவன்க்ளோவின் கிரீடம். மாசி மாசி பாசி பாசி பாட்டு வாசி பாட்டு வாசி ஈசி ஈசி காதல் ஈசி பேசி பேசி பொன்ன நேசி Rrr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 
செவ்விந்தியர்களுடனான பலத்த போராட்டத்தின் பின்னர் கிரீடத்தை கைப்பற்றிய ஹரி சலசார் ஸ்லிதரின் பதக்கத்தை தேடி காலச்சுவட்டில் பயணிக்கிறார்.
பாகுபலியின் மரணத்தால் தடை நீங்கியதை அடுத்து ஹரி பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இறுதி ஹாக்ரஸான ஹெல்கா ஹஃபல் பஃபின் கிண்ணத்தை எடுக்க விரைகிறான். It's going to be on Mann and Gatto. Gatto's going to push for two. They've got to go. It's got to throw. It's got to go to the keeper's end. He's got it. England have won the World Cup. Absolute ecstasy for England. Agony. Agony for New Zealand. Champions. ஹாக்ரஸ்களை அழித்த ஹரி மீண்டும் மந்திர உலகில் தன் மாயாஜால பள்ளிக்கு திரும்புகிறான்.